ஆமாம், ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ஹீரோ வந்து ஒரு கதையை கேட்பார், அந்த கதை நல்லா இருந்தாலும் கூட அந்த கதை அவருக்கு செட் ஆகாமல் இருக்கும், அல்லது அந்த கதையில் நடிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து தேதிகள் இருக்காது, வேறு படங்களில் பிஸியாக இருப்பாங்க. அது மாதிரி நிறையா படங்கள் இவர் நடிக்க வேண்டிய படத்தில் அவர் நடிச்சிருக்காரு, அந்த படம் ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பல முறை பல நடிகர்களை வச்சு நம்ம பேசிட்டோம். ஸோ அப்படி நாமளே பேசாத ஒரு தகவல் இப்போ கிடச்சிருக்கு. மிக முக்கியமான ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் இயக்குனர் தனக்கு சொன்ன கதையை கேட்டு மிரண்டு போய், ஆனாலும் கூட இப்போ நான் இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஹீரோவுக்கு வந்து அனுப்பிவிட்டு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த பிரபலமான மாஸ் ஹீரோ யார், அந்த இயக்குனர் யார், இன்னொரு ஹீரோ அந்த படத்தை நடித்தது யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த படத்தின் பெயர், அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மாஸ் ஹீரோயின் பெயர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் ஹரி அவர்கள் தான் தமிழ் சாமி கோவில் அருள் இந்த படங்களை முடிச்சுட்டு கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து ஐயா அப்படிங்கிற படத்தோட கதையை சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் இந்த ஐயா கதை ரஜினியை மனசில் வைத்து உருவாக்கின கதை, ஆனால் ரஜினிக்கு சில காரணங்களை பிடிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணிடணும்னு கதையை சொல்லியிருக்காரு. இந்த கதையை கேட்டு மிரண்டு போன கேப்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, தாராளமாக நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவருடைய மச்சான் எல்கே சுதீசர்கள் தான் இயக்குனர் ஹரி மேலே அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை, இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படம், இதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட, இதனால் கொஞ்சம் தடுமாற்றமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை நல்லாயிருக்கு, இதில் நாம் நடித்தா நல்லாயிருக்கும், அல்லது நம்மளை மாதிரியே இன்னொரு ஆக்ஷன் ஹீரோ இருக்கிற சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணவர் சரத்குமாருக்கே ஃபோனை போட்டு, நான் ஐயா படத்தோட கதை கேட்டேன், உண்மையிலுமே சூப்பராக இருக்குது, நான் நடிக்க முடியாது இப்போதைக்கு, நான் நடிக்கிறத விட நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹரி அனுப்பிவிட்டாரான். ஸோ அதற்கப்புறம் உருவானதான் நாம் பார்த்த ஐயா படம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ அந்த படத்தில் சரத்குமாருக்கு பதிலாக கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருந்தா இதை விட பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.